பதிவில் பார்க்க போகிறது வந்து யூஏயோட ரெசிடென்ட் பர்மிட் ரெனியூவல் அண்ட் விசிட் விசாவோட எக்ஸ்பைரி டேட்ஸ் பற்றி தான் பார்க்குறோம். மார்ச் மாதம் வந்து இந்த COVID-19 பேண்டமிக்கால் சொல்லியிருந்தாங்க விசிட் விசாவில் இருக்கிறவங்க, அப்புறம் வந்து ரெசிடென்ட் பர்மிட் வந்து யாருக்கெல்லாம் வந்து எக்ஸ்பைரி ஆயிருக்கோ அது எல்லாமே வந்து டிசம்பர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. பட் இது வந்து பிகினிங் ஆஃப் திஸ் வீக் தே ஹாவ் டேக்கன் பேக் திஸ் ரூல். இதில் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. இதில் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா விசிட் விசாவில் இருக்கிறவங்க வந்து எல்லாருமே ஆகஸ்ட் 10th முன்னாடி தே ஹாவ் டு லீவ் யூஏஇ. ஸோ அதனால் இம்மீடியட்டாக அவங்க வந்து தே ஹாவ் டு லுக் ஃபார் அ ஃப்ளைட் அண்ட் இல்லைனா வந்து ரெகுலர் ஃபைன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து அந்த ஃபஸ்ட் டே வந்து 200 dirhams, அதுக்கப்புறம் எவ்ரி டே 100 dirhams வந்து ஃபைன் இருக்கும். ஸோ அதனால் இம்மீடியட்டாக விசிட் விசாவில் இருக்கிறவங்க உங்களுக்கு வேலை கிடச்சி விசா ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா அதோட பாசிபிலிட்டிஸ் நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி இல்லை அப்படின்னா இம்மீடியட்டாக வந்து நீங்கள் வந்து யூ ஹாவ் டு லுக் ஃபார் அ ஃப்ளைட் அண்ட் நீங்கள் உங்களோட நாட்டுக்கு திரும்பி போகிறதுக்கான ஏற்பாடுகளை இம்மீடியட்டாக பண்ணணும். ஸோ இப்போ உங்களோட ரெசிடென்ட் பர்மிட்டு இந்த எமிரேட்ஸ் ஐடி அதெல்லாமும் எக்ஸ்பைரி ஆயிருந்தால் அதை வந்து ரெனியூவல் பண்ணுறதுக்கு இப்போ ரெகுலர் ஆஃபீஸர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மார்ச் ஏப்ரலில் யாருக்கெல்லாம் வந்து எக்ஸ்பைரி ஆயிருக்கோ அவங்க வந்து இம்மீடியட்டாக சப்மிட் பண்ணலாம். 12th July அந்த அப்ளிகேஷன்ஸ் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஃபேஸ் வைஸ் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. மார்ச் ஏப்ரலில் வந்து எக்ஸ்பைரி ஆனவங்க இம்மீடியட்டாக சப்மிட் பண்ணலாம். மேலே வந்து எக்ஸ்பைரி ஆனவங்க வந்து 10th August சப்மிட் பண்ணலாம். ஸோ ஜூன் ஜூலையில் இருக்கிறவங்க வந்து அதுக்கப்புறம் September 10th சப்மிட் பண்ணலாம். ஸோ ஜூலை ஆகஸ்ட் வந்து எல்லாமே ரெகுலர் வந்துடும். ஸோ செப்டம்பருக்குள்ளே இப்போ ஜூலை வரைக்கும் யாருக்கெல்லாம் எக்ஸ்பைரி ஆயிருக்கும் அவங்கெல்லாம் வந்து இம்மீடியட்டாக உங்களோட அப்ளிகேஷன்ஸை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி விசா ரெனியூவல் பண்ணியிருக்கணும், எமிரேட்ஸ் ஐடி வந்து ரெனியூவல் பண்ணி இருக்கணும். அப்படி இல்லைனா 3 months மேலே போச்சுன்னா ரெசிடென்ட் பர்மிட் இருக்கிறவங்களுக்கும் அந்த டிலே பெனால்ட்டிஸ் வந்து அப்ளை ஆகும். ஸோ அதனால் ப்ளீஸ் இம்மீடியட்டாக நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து டிசம்பர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம பண்ண தேவையில்லை அப்படின்னு நினச்சிருப்போம். ஏன்னா நீங்கள் டைப்பிங் சென்டரில் முன்னாடி போய் கேட்டிருந்தாலும் அதுதான் சொல்லியிருப்பாங்க உங்களோட விசா வந்து டிசம்பர் வரைக்கும் வேலிட் இருக்கு, அதனால நீங்க ரெனியூவல் பண்ண வேண்டாம். பட் அந்த ரூலை வந்து அவங்க ரிவோக் பண்ணிட்டாங்க, அதை அந்த ரூலை வந்து திரும்ப எடுத்துட்டாங்க. அதனால இம்மீடியட்டாக நீங்கள் வந்து உங்களோட விசா வந்து ரெனியூவல் பண்ணுறதுக்கான ஏற்பாடு நீங்கள் பண்ணணும். அண்ட் மெயினாக வந்து இந்த விசிட் விசாவில் இருக்கிறவங்க வந்து யூ ஹாவ் டு லீவ் த கண்ட்ரி பிஃபோர் 10th August. ஸோ அது மனசில் வச்சுங்க. ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த மாதிரி யாராவது விசா ரெனியூவல் பண்ணுறவங்க இருக்கிறாங்க இல்லை விசிட்டில் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு இம்மீடியட்டாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ். தேங்க்யூ.